Dai. Ma sa mica mo fa se che te. இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சதுக்கு இவ்வளோ சந்தோஷமா? என்ன அடுத்தது 1:30க்கு மேலே இன்னொருத்தருக்கு ஜூம் மீட்டிங். அதனால் வந்து இப்போ தான் மீட்டிங் கன்ஃபார்ம் பண்ணதுனால வேக வேகமாக அடுத்த வேலையை செய்கிறோம். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏன் ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படின்னா, அங்கே கிளாஸ் நடந்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகும், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு எங்களோட கம்ப்ளீட் குவாரண்டைன் ரொட்டீன் பார்க்கலாம். என்னம்மா சொல்லுங்கம்மா, அட்டெண்டன்ஸ் கொடுத்ததுக்கேவாம்மா? சரி, இப்போ நீ வந்து சாப்பிட்றியா, குளிக்கிறியா, அட்டெண்டன்ஸ் கொடுக்குறிய, கொடுத்து முடிச்சாச்சு. 10:00 அங்கே பாரு, பின்னாடி டைம் டேபிள் எழுதி வச்சுருக்கேன். 10:00 ஆர்ட் பீரியடு. என்ன பண்ணுறீங்க, குளிக்கிறீங்களா, சாப்பிட்டுட்டு இப்போ ஆர்ட் பீரியட் அட்டன் பண்ணுறீங்களா? சாப்பிட்டு ஆர்ட் பீரியட் முடிஞ்சிடும், அப்புறமே 10:35 பாரு அரபிக் பீரியடே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஆர்ட் பீரியட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அம்மா அது இல்லம்மா, பெரிய புக்கு, ஆர்ட் புக்கு பெருசா இருக்குமே. இது ஆர்ட் ஆக்டிவிட்டி. சரி சரி சரி, குடு. ஓ, இதுதான் புக்கா? சசின் வந்து இப்போதான் ஆர்ட் பீரியட் முடிச்சுட்டு அரபிக் பீரியடுக்கு நடுவில் வேக வேகமாக அம்மா ஊட்டி விட சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அம்மா வேண்டாமா, அப்படியே லீவ் போட்டோம்னா கடைசியாக அம்மாக்கா என்ன நடத்துனாங்கன்னே தெரியாமல் போயிடுமா? ப்ளீஸ்மா. நீ கவனிக்கிறியோ இல்லையோ, கிளாஸ் அட்டன் பண்ணனாதான் நான் வந்து என்ன நடத்துனாங்க, என்ன எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு புரியும். அப்புறம் எங்கே எழுத சொன்னாங்க, இது இது என்ன, அது ஏது, எதுவுமே தெரியாமல் போயிடும். ம், இந்தா. எடுக்கிற வீடியோ கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பேபி இருக்குல்ல, பேபி என்ன பண்ணி வச்சுருந்தா, வீடியோ மோடில் ஏதோ போய் மாற்றி வச்சிருச்சு. உங்களுக்கு என்ன காப்பியா? அம்மா ஏமா நவுறீங்க பாருமா, சுசு பிரேக்கான். சசின் வந்து இப்போதான் சாப்பிட வச்சுட்டு நான் வந்து அரபிக் பீரியடில் உட்கார வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து அவனுக்கு சாப்பிட மட்டும்தான் டைம் இருந்துச்சு. நடுவில் வந்து வாஷ்ரூம் போக டைம் இல்லை, இப்போ தான் எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போயிருக்கான். கிளாஸ்க்கு நடுவில் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கிறவருக்கு காஃபி போடணும், காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். போடுவோம். எனக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னாலுமே, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்வினுக்கும் சஸ்வின் அப்பாவுக்கும் வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பார்க்குறதே எனக்கு கரெக்டாக இருக்கும். அவருக்கு டீ காஃபி, அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும். சஸ்வினுக்கு நேரத்துக்கு போய் கிளாஸ் ஆன் பண்ணி வைக்கணும். அப்புறம் இதுக்கு நடுவில் இப்போ நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, சஸ்வின் ஏதாவது நோட் புக்ஸ் வேணும்,
டெக்ஸ்ட் புக் வேணும், ஏதாவது கேட்குறாங்க, வேறு ஏதாவது கேட்குறாங்க, புரியல அப்படின்னா நேராக ஓடி வந்து என்னை தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே உட்காந்துருக்கவும் முடியாது, உட்காந்துருந்தா சஸ்வின் திட்டுவான், ஏமா என்னையே பார்த்துட்டுருக்குற அப்படிமா. இங்கே வந்தோம்னா உடனே நம்ம ரெண்டு கூப்பிடுவாங்க கிச்சனுக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து கிச்சனுக்கு வந்து இப்போ காஃபி போட்டாச்சு, காஃபி போட்டேன்னா கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் இப்போ காஃபி குடிக்கும்போது தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் வேலை, இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. நீங்கள் பார்க்குறீங்க காத்தீங்க, ஒருத்தர் கிளாஸில் வந்து உட்காந்துட்டாரு. இது ஆஃபீஸ் ஃபஸ்ட் ரவுண்டு. நான் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டேன், அது முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் காஃபி கொடுத்துட்டேன். என்னம்மா என்னம்மா சொல்லுங்க. ஜூஸ் வேணுமா? சரி நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன், அடுத்த பிரேக்கில் குடிக்கிறதுக்கு போட்டு வைக்கிறேம்மா. ஆரஞ்சு ஜூஸ். நான் கூட ஏதோ பிள்ளை படிக்கிறதுக்கு டவுட் கேட்குதுன்னு பார்த்தா ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு கேட்குது. இப்போ நான் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும், கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே குடிக்கிறதுக்கு கேட்பான். போட்டு வைக்கிறேன். பிள்ளை வந்து தாகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஜூஸ் வேணும்னு கேட்டிருக்கு. கொண்டு போய் தண்ணியே கொடுப்போம். இந்த சாமி கண்ணு தண்ணி தண்ணி குடிச்சுக்கோ. அங்கெல்லாம் வைக்க கூடாது, நீ குடிச்சிரு குடிச்சிரு. தண்ணி தான் ஜூஸ், அப்புறமே பிரேக்கில் தான் ஜூஸு. சீக்கிரம் குடிச்சிட்டு குடுறா, அப்புறம் வீடியோவில் சொல்லுவாங்கடா. வீடியோ காலிங்கில் இருக்கும்போது, வீடியோ காலிங்கில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அதுவும் ரமதான் டைமிங், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சசின் வந்து நான் வீடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குடிப்பான்னு நினச்சேன், அப்படியே குடிச்சிட்டான். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி மால் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு. அதை எவிடென்ஸாகவும் வச்சுக்குவாங்க, நாளைக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம்னா காட்டுறதுக்கு, இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். சொல்லுடி என்னடி ட்ரிங்கிங்? லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் அடுத்தடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தெம்பாக இருக்கிறதுக்காக பிள்ளைக்கு லெமன் ஜூஸ். அம்மா குடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்க்கு ரெடி ஆயிருமா? அடுத்தது இங்கிலீஷ் பீரியடுமா? இப்படிதான் ஆகும். பிள்ளை ஏதாவது லைட்டாக குடிக்கும், வாஷ்ரூம் போவோம், அப்புறம் அடுத்த கிளாஸ். ஏமா இன்னைக்கு நிறைய, இன்னைக்கு நாலு கிலோ பீரியடுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பீரியட் அட்டன் பண்ணிட்டோம்மா, ஆர்ட் பீரியடு அரபிக் பீரியட் முடிஞ்சிடுச்சு, இன்னும் இங்கிலீஷு யூஎஸும் இருக்கு. ரெண்டு பீரியட் அட்டன் பண்ண போகிறோமாம்மா? ஆமாம்மா, இன்னும் ரெண்டு பீரியட் அட்டன் பண்ணணுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசின்க்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கழுவிட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதோட ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் அவனுக்கு கூப்பிட்டு அசிஸ்ட் பண்ணணும். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு, வீடியோ ஆன் பண்ணு, ஆன் பண்ணுடி, வீடியோ ஆன் பண்ணுடி. இங்கே வைக்கிற பிளேயிங் ஐட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது. தம்பி கிளாஸ் கவுனி, டாய் பசிக்குது. ஏமா ஆ
சசின் விலாக் எடுக்கிறதுக்கு கூச்சப்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? அது இதுதான் சசின், இன்னைக்கு விலாக் எடுக்க வேணாம் எடுக்க வேணாம் எடுக்க வேணாங்கிறா. சரி ஓகேம்மா, கிளாஸ் எப்படிமா போகுது? அடுத்தவங்க ஈவிஎஸ் மெம்பர் வருவாங்க 12:25க்கு. ஐயோ பெரிய கிளாஸுமா, 11:15க்கு ஆரம்பிச்சு 11:45 வரைக்கும் போயிட்டு இருக்குமா. இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சதுக்கு இவ்வளோ சந்தோஷமா? இன்னும் மணி இப்போ என்னன்னு பாருங்க, 12 ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. 12:25க்கு உனக்கு இவிஎஸ் பீரியடு, பி ரெடி. கண்டுபிடிச்சுக்கிறேன் சொல்லுங்க. இப்போ இங்கிலீஷ் பீரியட்ல தானே கண்டுபிடிச்சிங்க இதை? இதை இங்கிலீஷ் பீரியட்ல தானே கண்டுபிடிச்சிங்க? டெக்னிக்ஸ் ஆ மாதிரி காட்டன் டிஷர்ட்டு மேக் பண்ணு. ஓகே சசின் உட்காந்து இங்கிலீஷ் பீரியடில் கவனிக்க சொன்னால் அங்கே உட்காந்து துணியை வச்சு சூப்பராக ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். சாப்பாடுக்கு அரிசி சாப்பாடு வேக வைக்க ரெடி ஆயாச்சு, அடுப்பில் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது, இதிலருந்து 12:25 தான் அடுத்த கிளாஸு. ஸோ இந்த ஹாஃப் அன் அவர் கிளாப்பில் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க ஹேர் கட் பண்ண போறோம் சஸ்வினுக்கு. ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு குளிக்கணும். ஏன் இவ்வளவு அவசரமா இந்த பிளான் நாங்க நடுவுல வச்சோம் அப்படின்னா, ஏமா அதுக்கு எதுக்குமே உள்ள பண்ற சஸ்வின் ஏதோ ஏதோ பயமான விஷயத்துக்கு போற மாதிரி நடிக்கிறான். வரேன் 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 வரேன், ஏன்னா அடுத்தது 1:30க்கு மேலே இன்னொருத்தருக்கு ஜூம் மீட்டிங். அதனால வந்து இப்போதான் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆனதுனால வேக வேகமாக அடுத்த வழி செய்கிறோம். மாமா மாமா, வெட்டுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. நீ எது வந்தாலும் பேக்ல இருந்து பண்ணு, உன்னோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பார்த்துட்டு பிள்ளைக்கு அதை வெட்டுறதா வேணாமனு முடிவு பண்ணுறேன். மெதுவா மெதுவா, வி கெட்ஸ் ஆயில் ஃப்ரம் த டேஷ் ஆஃப் த பிளான்ட். We get oil from dash of the plant. Seed. Okay, next. Dash is used to make a herbal shampoo and soap. Aloe vera, coconut, mustard. Aloe vera. Aloe vera. Aloe vera எங்க இருக்குது? We are. A-L. A-L. Aloe vera. Which of the following seeds are used to do okay, summit. The cook lama? Huh. Hmm? Hmm. Okay, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, go! Hmm. இங்க இப்போ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் இப்போ வந்து 12:40, கிளாஸ்க்கு நடுவில் குவிஸ்லாம். சஸ்வின் வந்து அவங்க மேம் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனோட நிலைமை என்ன அப்படின்னா, சாப்பாடு நான் வந்து முடிவெட்ட போகும்போதே அரிசி போட்டு வேக வச்சுட்டு போயிட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு கிரேவி தான் செஞ்சேன், மஷ்ரூம் கேப்சிகம் தக்காளி போட்ட கிரேவி, அது ரெடி ஆகிட்டுருக்கு.
ஏதோ கசமுசா அப்படின்னு பண்ணி வச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அவசரத்தில் என்ன பண்ணேன்னு தெரில, ரெண்டு மூணு வெங்காயத்தையும் தக்காளி வதக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தூளெல்லாம் போட்டு உப்பு போட்டுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நான் போயிட்டேன். போய் குவிஸ் வந்து அசஸ் பண்ணேன். ஸோ எப்படி அசஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து நடுவில் நடுவில் குவிஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அசஸ் பண்ணணும். இதுக்கு நடுவில் குழந்தைய வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்து எழுதுங்க அப்படிம்பாங்க. அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பெருசாக்கி ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இதெல்லாத்தையும் அசஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம குக்கிங்கும் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆக போகுது. குழந்தைங்களுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிடும். இப்போ நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் வர டைமில் அவனை என்கேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கேட்குறத கொடுக்கணும். ப்ளஸ் நான் குக்கிங்கும் பார்க்கணும். இன்னும் நான் வந்து குளிக்கலை, எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து குக்கிங் முடிச்சுட்டு தான் நான் வந்து போய் குளிக்க போகிறேன். ஓகே, பார்க்கலாம். சஸ்வினோ நானும் ஈட்டிங். இன்னொருத்தர் எங்கே காணான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீட்டிங்க்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் மீட்டிங் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு, குளிச்சுட்டு ரெடியாகி ஆஃபீஸ் மீட்டிங்க்கு தயாராகி நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க ஃபோனை எடுத்தாச்சு. இப்போ டைம் இஸ் 1:30. அப்பாவுக்கு மீட்டிங் முடிஞ்சிடும். உனக்குலாம் உனக்கு 1:15 முடிஞ்சிடுச்சுமா?